ஆண்டவர் உலக அரசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவஸ்த சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 5வது மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மொழி தேனிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ளாய் மகிழ்ச்சியடை கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முன்னமே ஏற்கனவே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க என்றால் ஒன்ஸ் மோர் திரும்ப கூட நினைப்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர் எகிப்திலிருந்து தமது ஜனத்தை வரப்பண்ணின தேவன். நீங்கள் இது வரைக்கும் இந்த அனுதின கண்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர், எகிப்திலிருந்து கொண்டு வருகிறவர். ஒருவேளை சில சூழ்நிலையில் நீங்கள் மறந்து போயிருப்பீங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கிறது தெரியாமல் பல நிலைமையில் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு இருக்கும். எப்படிப்பட்டவராம், எகிப்திலிருந்து தமது ஜனத்தை ரட்சித்து கொண்டு வந்தவர். அந்த எகிப்தை பற்றி வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கும் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்ன இருப்பு கலாவாயிலிருந்து பாருங்க, இரும்பு காலவாயில் இரும்பு கோட்டையர் எகிப்துங்கிற இரும்பு கோட்டை. அப்போ பிசாசு தேவனுடைய ஜனத்தை என்ன செய்ய பார்க்குறான் அப்படின்னா, விடுதலை பெற முடியாத பிரச்சனைகளை கொடுத்து, வியாதியை கொடுத்து, கடன் பாரங்களை கொடுத்து, தோல்வியை கொடுத்து, நெருக்கடிகளை கொடுத்து, ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம ஆண்டவரை துதிக்க விடாதபடிக்கு, ஆராதிக்க விடாதபடிக்கு, சர்ச்சைக்கு போக விடாதபடிக்கு, ஊழியக்காரங்களை மதிக்காமல் இருக்கும்படியாக, அல்லது ஆலயத்தை நேசிக்காமல் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம இருப்பு காலவாய் என்று சொல்லப்படுகிற அந்த பிரச்சனையை அப்படி மாற்றி நம்ம அதுக்குள்ளே அடைக்க பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நம்ம அந்த எகிப்து என்கிற இருப்பு அந்த தேசத்தை எதிர்க்க முடியாது. அப்படி சர்வாதிகாரம் படைத்த தேசங்கள் தான் பாபிலோன், அசிரியா, எகிப்து என்கிறதான தேசங்கள். ஆனால் ஆண்டவர் தமது ஜனத்தை என்ன செய்தார், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இரவோடு இரவாக அங்கேருந்து கொண்டு வந்துட்டார். அதைத்தான் அங்கே மோசே அவர்களுக்கு சொல்கிறார், நம்ம விடுவிக்கப்பட முடியாது. ஆனால் நான் அவருடைய ஜனமாக இருந்தபடினாலே தேவன் விடுவித்து கொண்டு வந்தான். சாலமனுடைய ஜபத்திலும் அதை தான் திரும்ப ஒன்ஸ் மோர் சொல்கிறான். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 51வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்டோமானால் அதே வார்த்தையை அவன் திரும்ப ஜபத்தில் வைக்கிறான் பாருங்க. வாசிக்கிறோம், அவர்கள் எகிப்து என்கிற இருப்பு காலாவையின் நடுவில் இருந்து தேவரீர் புறப்பட பண்ணினேன். அவன் ஜோன் தான், எகிப்து என்கிற இருப்பு காலாவாயிலிருந்து புறப்பட பண்ணினேன். இப்போ அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு மோசேயின் நாட்களை கொண்டு வந்தார், சாலமு நாட்கள் அதை நினைவு கூறுகிறார், இன்றைக்கு நீங்கள் நினைவு கூறுங்க. உங்கள் கடன் பிரச்சனை இருப்பு கூண்டுமாய் உங்களை அடைச்சிருக்கலாம், வியாதி அடைச்சிருக்கலாம், போராட்டங்களை அடைத்திருக்கலாம், அவமானங்களால் நெருக்கப்பட்டிருக்கலாம், நிந்தைகளால் நெருக்கப்பட்டிருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் விரோதிகளாய் மாறி நிற்கும். எதுவாக இருந்தால் பயப்படாங்க, அதையெல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கிடுவார். கர்த்தர் எழுந்தருள்வார். பாருங்கள், சத்துருக்கள் சிதறன்று ஓடி உனக்கு விரோதம் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் ஸ்தோத்திர எலும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக போகும். அப்போ இருப்பு கோட்டைகளை உடைப்பதற்கு, காலவாய்களை உடைப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லவர். அங்கிருந்து நம்ம ரட்சித்து கொண்டு வருவதற்கு தேவன் ஸ்தோத்திர பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுதின கண்ணத்தை நிகழ்ச்சி கேட்டு அருமையான வாழ்க்கையில் சோத்திர சத்துருவானவன் பல காரியங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை, பாவம் என்கிற இருப்பு காலாவாயாக இருக்கலாம், தோல்வி என்கிற இருப்பு காலாவாயாக இருக்கலாம், கடன் பிரச்சனைங்கிற இருப்பு காலாவாய்கள், சிலவருக்கு கவலை எதை நினச்சாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிலவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் நிச்சயமாக விடுவிப்பார். வருகிற நாட்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த இருப்பு காலாவாய்கிற வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, தோல்வியிலிருந்து, அவமானத்துக்கு தேவன் விடுவித்து நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிற காணானின் அனுபவத்தை தந்து நிச்சயம் நம்ம நடக்கும். நாம் ஜெபி நல்ல பிதாவே, இத்தகைய ஜீவ வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். இந்த கர்மல் தெரிச்சு கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்துருவான எதை இருப்பு காலவாயாய் இருப்பு கூண்டுகளாய் வைத்து அதெல்லாம் உடைத்து ஆண்டவரே விடுவித்து ரட்சித்து ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை நாட்களை கொடுக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபம் கழிஞ்ச நல்ல பிதா.
God bless you. நாளை காலை அனுதின கண்டு சந்திப்பதற்கு தேவ கிருபை நம்பி தாய் நடத்துவதாக.